வெல்கம் டு தமிழ் கம்பேரிசன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தேவயானி மற்றும் பாத்திமோட கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. இவங்களோட முழு பெயர் தேவயானி, இவரோட முழு பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், புனை பெயர் பார்த்தீங்கன்னா தேவ் மற்றும் தேவானு தேவயானி கூப்பிட்றாங்க. இவரை வந்து பார்த்திபன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. தொழில் பார்த்தீங்கன்னா தேவயானியோட தொழில் நடிகர் மற்றும் மாடல் மற்றும் நடுவராக இருக்காங்க. பார்த்திபன் நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக இருக்கார். சூரிய வம்சம் படம் மூலிமா தேவயானி வந்து அறிமுகமாயிருக்காங்க. கண்ணம்மா படம் மூலிமா வந்து பார்த்திபன் வந்து தமிழ் சினிமா உலக சினிமாவுக்கே அறிமுகமாயிருக்கார். அடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட தகவலாக இருக்கக்கூடிய பிறந்த தேதி இடமெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேவயானி பிறந்த தேதி 22 ஜூன் 1974, பார்த்திபன் பிறந்தது 15 நவம்பர் 1957. தேவயானி மும்பையிலையும் பார்த்திபன் வந்து சென்னையிலையும் பிறந்திருக்காங்க. தேவயானியோட வயது 48, பார்த்திபனோட வயது 67. முகவரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இப்போ சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்த உடல் தகவல்களால் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேவயானியோட உயரம் 163 சென்டிமீட்டர், பார்த்திபனோட உயரம் 172 சென்டிமீட்டர். தேவயானியோட எடை 55 கேஜியில் இருக்காங்க, பார்த்திபன் வந்து 78 கேஜியில் இருக்கார். தேவயானியோட கூந்தல் நிறம் கருப்பு கலரில் இருக்குது, அதே போல் பார்த்திபனுக்கும் பிளாக் கலரில் தான் இருக்குது. கண்ண நிறம் தேவயானிக்கு கருப்பு கலர், அதே போல் பார்த்திபனுக்கும் பிளாக் கலரில் தான் இருக்குது. இந்த ரெண்டு பேர்த்தில் யார் உங்களுக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட குடும்ப தகவலாக இருக்கக்கூடிய அம்மா அப்பாவெல்லாம் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. தேவயானியோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி, பார்த்திபனோட அம்மா நேம் பார்த்தீங்கன்னா சீதா. தேவயானியோட அப்பா பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெய்தேவ். பார்த்திபனோட அப்பா நேம் ராம்கண்ணன். தேவயானி கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா நகுலன் மற்றும் மயூர் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. பார்த்திபன் கூட பிறந்தவங்க 4 பெண் குழந்தைகள், கமலா, கீதா, கோமதி மற்றும் ரேவதி. தேவயானியோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்திங்கன்னா ராஜாகுமாரன். பார்த்திபனோட மனைவி பேர் பார்த்திங்கன்னா சீதா, அவங்க அம்மா நேமும் சீதா, மனைவி பேரும் சீதா, ரொம்பவே லக்கான பர்சன் இவர். அடுத்த பள்ளி தகவல்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. தேவயானி படித்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா நிகாபா பள்ளி மும்பையில் படிச்சிருக்காங்க. அரசு பள்ளி சென்னையில் தான் பார்த்திபன் படிச்சிருக்காரு. தேவயானி வரை கல்லூரியை போகலை, ஸ்கூலோடு நிறுத்திட்டாங்க. பார்த்திபன் வந்து இந்திரா கல்லூரி சென்னையில் படிச்சிருக்காரு. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வதோட தேவயானியோட படிப்பு முடிஞ்சுது. ஆனால் வந்து நம்ம பார்த்திபன் வந்து ஒரு பட்டதாரியாக இருக்கார். அறிமுகமான படம்னு பார்த்தீங்கன்னா நீ வருவாய் என அப்படின்னு படம் மூலிமா தேவயானி அறிமுகமாக இருக்காங்க. ராணுவ வீரன் அப்படின்னு படம் மூலிமா பார்த்திபன் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்காங்க. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும்னு கீழே சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட சுய தகவலாக இருக்கிற பிடித்த நடிகர்கள் நடிகைகளை யாருன்னு பார்க்கலாம் வாங்க. தேவயானியோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மற்றும் சிவாஜி கணேசன். பார்த்திபனோட ஃபேவரட் ஹீரோயின் தமிழ் நடிகரே கிடையாது, அமிதாப் பச்சன். ஃபேவரட் ஹீரோயின் ரம்யா கிருஷ்ணன். இவங்களுக்கு வந்து ரேகா மற்றும் ரேவதி ஃபேவரட் ஹீரோயினாக இருக்காங்க. தேவயானியோட ஃபேவரட் கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பார்த்திபனோட ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். நிறையா டைம் இன்டர்வியூக்கு மேடையில் கூட வெள்ளை கலர் சட்டை தான் போட்டு வருவார். பிடித்த இடம் தேவயானிக்கு பாரிஸ். பார்த்திபனோட ஃபேவரட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மும்பை தான் ஃபேவரட் பிளேஸாக வச்சுருக்காரு. அடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட பிற தகவல்களாக இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு சம்பளம் எத்தனை படம் நடிச்சிருக்காங்களா பார்க்கலாம் வாங்க. தேவயானியோட பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலிங் பண்ணுறது. பார்த்திபனோட பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா கதை எழுதுறது. மொத்தமாக இது வரைக்கும் 63 படங்கள் தேவயானி நடிச்சிருக்காங்க, அது இல்லாமல் சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காங்க. பார்த்திபன் வந்து 66 படங்கள் மொத்தமாக சினிமா கொடுத்துருக்காரு, நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு எல்லாம் சேர்த்தி. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வந்து வாங்குறாங்க தேவயானி. பார்த்திபன் 10லேருந்து 15 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாரு. சொத்து மைப்புன்னு பார்த்தீங்கன்னா தேவயானிட்ட 300 கோடி இருக்குது. பார்த்திபன்ட்ட கிட்டத்தட்ட 267 கோடி இருக்குது, கிட்டத்தட்ட 300 கோடி தான் இவங்ககிட்ட இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.